Hello friends, welcome back to Nikhil's Biology. In this video, we will see preparation of alkene and methods. So, the first method is Clemmensen's reduction reaction. Wolff-Kishner reaction in this video. And last, strong reducing agent used acids, alcohols and carbonyl groups. General alkenes endra namba ellarkume theriyum they are hydrocarbons with single bond so straight chain ah irupanga we know that alkenes ipa eppadi prepare pandradhen first paakalam Clemmensen's reduction reaction in the reaction peera dhaan neenga ketta nariya per idu vandu padichirukk maatinga or difficult ah feel panuvinga but it's actually very easy so Clemmensen's reduction reaction la nama enna pannuvom paathina ஒரு ஆல்டிஹைடோ ஒரு கீட்டோனை நம்ம எடுத்துப்போம் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஆல்கேனை கன்வெர்ட் பண்ணுவோம் அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறோன்னா ஜஸ்ட் பை யூஸிங் சம் ரீஏஜென்ட்ஸ் அந்த ரீஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து டைரெக்டாக கிடைக்கும் ஸோ இது மாதிரி எப்படி நீட்டில் க்வெஸ்சன்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த ரியாக்ஷன்ஸோட ரீஏஜென்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் அந்த ரியாக்டன்ட்டை பார்த்து எந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்ன்றது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இந்த ரியாக்ஷனோட நேம் அண்ட் ரியேஜன்ஸோட நேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லெட்ஸ் பிகின் த வீடியோ ஸோ Clemmensen's reduction reactionல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கீட்டோன் ஆர் ஆல்டிஹைட் எது வேணாலும் எடுத்துக்கலாம் பட் ஜென்ரலாக நம்ம ஆல்டிஹைட் எடுத்துக்குவோம் இட் பிகாஸ் இட் இஸ் வெரி ரியாக்டிவ் பட் நம்ம இங்கே கீட்டோனில் எப்படி ரியாக்ஷன் நடக்குதுன்றது பார்க்கலாம் ஸோ கீட்டோனோட ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர் சி டபுள் பாண்ட் ஓ ஆர் டேஷ் ஆர் ஆரே இருக்கலாம் அதாவது ஆர் வந்து இங்கே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கைல் குரூப்பை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும் ஸோ ஆல்கைல் குரூப் பார்த்தீங்கன்னா சிஹெச் த்ரீயாக இருக்கலாம் C2H5 அண்ட் இட் கோஸ் ஆன் அதாவது ஹோமோலோக சீரீஸ் அது வந்து இருக்கும் ஸோ Clemmensen ரிடக்ஷன் ரியாக்ஷனில் நம்ம ரியேஜென்ட் எது யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ZnHg So you must be very careful. இது வந்து Clemmensen reduction reaction நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த presence of HCl. இந்த presence of HCl-ல இந்த reagent-ஐ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்துட்டு ஆப்வியஸாக ஆல்கேன் தான் கிடைக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டபுள் பாண்ட் ஓ வந்து ரிமூவ் ஆகிடும் ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஆர் சிஹெச் டூ ஆர் டேஷ் So this is an alkene, R single bond, CH2 single bond, R dash. So in R dash, when you look at CH3, C2H5, that depends upon the number of carbon. Inga namba yodo carbon eduthukromo and inga yodo namba carbon reactant la eduthukromo adha waste panni da vandu pathinga product vandu form aagum. So that is how Clemmensen's reduction reaction la namba ketone vandu reduce pandrom alkane ku. So this is how the first reaction has happened. செகண்ட் ரியாக்ஷன் தட் இஸ் Wolff-Kishner ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர் Wolff-Kishner ரிடக்ஷன் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் ஆர் கீட்டோனை வந்து நம்ம ஜென்ரலாக எடுத்துப்போம் ஸோ இஃப் யூ டேக் ஆன் கீட்டோன் ஆர் சி டபுள் பாண்ட் ஓ ஆரை எடுத்துக்கிறேன் இந்த வாட்டி ஆர் அண்ட் ஆர் ஆர் சேம் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராசைன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் தட் இஸ் NH2 ஸோ ஹைட்ராசைன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ஜென்ரல் ஃபார்முலா அதாவது நார்மல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா N2H4 ஹைட்ராசைனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா யூல் கெட் த சேம் ப்ராடக்ட் ஆர் CH2 R ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமில் வந்துட்டு தே மே கிவ் த ப்ராடக்ட் ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க ஹைட்ராசைன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா ZnHg இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் HClன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க They may ask you to identify the name of the reaction. Maybe it can be Clemmensen's reduction reaction in the presence of this reagent. Or, in the reagent kodutirundha adoda pair identify pannunganu sonna neenga vandu Wolff-Kishner reaction nu identify pannum. So that is how most questions are formed. Illina innoru vidhama pathina inda reactant vandu kodutiduvanga. Any of the reagents will be given and ungala vandu products form panna solvanga so that is how the questions usually come organic chemistry la mostly easy ana questions da varu reactions la irundha but IUPAC nomenclature mele pathina different names vandu varum different complex a irukra questions vandu varum isomers neenga vandu adu vandu concentrate pannu because isomers la pathina difficult ana questions vandu frame pannuvanga okay ipa
கார்போனியல் குரூப்ஸ் ஆசிட்ஸ் அண்ட் ஆல்கோஹால்ஸ்லேருந்து எப்படி நம்மளால் ஆல்கேன்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளெமென்சன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் அண்ட் திஸ் இஸ் உல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ரொம்பவே ஈஸியான ரியாக்ஷன். இதை வந்து நீங்கள் ஒரு ஒன் டைம் இந்த வீடியோ பார்த்தா போதும், யூ கேன் ஆப்வியஸ்லி ரிமெம்பர் திஸ். ஜஸ்ட் நீங்கள் ரியேஜெண்டோட பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அண்ட் ZnHgயோட ஃபார்முலா அண்ட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கார்போனில் குரூப்னா என்ன? வாட் இஸ் கார்போனில் குரூப்? பிஃபோர் தட் வில் செக் அவுட் வித் வாட் இஸ் ஆசிட். ஸோ ஆசிட்ஸ் தானே நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு HCl, H2SO4 இந்த மாதிரி ஆசிட்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம். ஆப்வியஸ்லி தே ஆர் ஆசிட்ஸ், பட் இங்கே எந்த ஆசிட் நம்ம கன்சிடர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா RCOOH. ஸோ மெத்தனோயிக் ஆசிட், எத்தனோயிக் ஆசிட், இட் கேன் டிபெண்ட் அப்பான் நம்பர் ஆஃப் கார்பன். இதுதான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆசிட்ஸ் நம்ம சொல்வோம். தட் இஸ் ஆக்சாலிக் ஆசிட். இதெல்லாமே இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பேர்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம வினேகர்னு நம்ம சொல்வோம், அசிட்டிக் ஆசிட்னு நம்ம சொல்வோம். தெர் ஆர் அ லாட் ஆஃப் நேம்ஸ். ஸோ RCOHஐ நம்ம வந்து எடுத்துக்கிறோம். வி யூஸ் அ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட், அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐல் ஜஸ்ட் ரைட் திஸ் ஏஜென்ட். அது வந்து ரெட் ஃபாஸ்பரஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் HI. HI வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹைலி ரெடியூசிங் ஏஜென்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெடியூசிங் ஏஜென்ட். பார்த்தீங்கன்னா இது வந்து அயோடினேஷன் ஆஃப் ஆல்கேன்ஸில் வந்து இது வந்து நம்ம பார்ப்போம். அந்த டைமில் இது ஃபார்ம் ஆகும் அண்ட் இட் அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆல்கேன்ஸை ஜென்ரலாக அயோடினேஷன் பண்ண முடியாது பிகாஸ் இட்ஸ் அ ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இது இருக்கிறதால இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹைலி ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்கிறதால இதை வந்து திரும்பி ஆல்கேன்ஸே ஃபார்ம் பண்ணிவிடும். அயோடினேட்டட் ஆல்கேன் வந்து ஃபார்ம் ஆகாது. அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ரெடியூசிங் ஏஜென்ட் அது. ஸோ RCOH இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இந்த ரியேஜென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் ஆல்கேன் RCH3. ஸோ யூ கெட் அன் ஆல்கேன் RCH3. RCH3 ஆனால் ஒன்றுமே கிடையாது, இட்ஸ் அ ஆல்கேன். நெக்ஸ்ட் ஆல்கோஹால்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்கோஹால்ஸ் உள்ள ஃபார்மில் ROH இல்லையா? ஸோ ROHல நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணிங்கன்னா, ஆர் ரெட் ஃபாஸ்பரஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் HI யூஸ் பண்ணிங்கன்னா அகெயின் யூ கெட் RCH3. அகெயின் நீங்கள் கார்போனியல் குரூப்ஸ் ஆனால் ஒன்றுமே கிடையாது. கார்போனியல் குரூப்ஸ் யூ கேன் யூஸ் திஸ் ஒன் RC OR- இது வந்து கீட்டோன். கீட்டோனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட ரெட் ஃபாஸ்பரஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் HI யூ கெட் RCH2 OR- ரெஸ்பெக்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஆசிட்ஸாக இருக்கட்டும், ஆல்கோஹால்ஸாக இருக்கட்டும், கீட்டோன்ஸாக இருக்கட்டும், எனி கார்போனியல் குரூப்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து இந்த ரெட் ஃபாஸ்பரஸ் அண்ட் HI வந்து ப்ரெசெண்ட்டாக இருந்துச்சுன்னா யூ ஜென்ரலி கெட் ஆல்கேன்ஸ் இட் செல்ஃப். ஆல்கேன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் பிகாஸ் அந்த மாதிரி ரிடக்ஷன் வந்து அதில் நடத்து. இதில் வந்து நீங்கள் இன்டர்மீடியேட்டாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிடையாது. ஜென்ரலாக இந்த ரியேஜென்ட் இருந்துச்சுன்னா இதுதான் வந்து ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். தட் யூ மஸ்ட் பி நோயிங். ஸோ திஸ் வாஸ் ஆல் அபவுட் ஆல்கேன் ப்ரிப்ரேஷன் ஃப்ரம் கிளெமென்சன்ஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன், வில்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன் ரியாக்ஷன் அண்ட் கார்போனியல் குரூப்ஸ், ஆசிட்ஸ் அண்ட் ஆல்கோஹால்ஸ். ஸோ ஆல்கோஹால்ஸாக இருக்கட்டும், நம்ம சுற்றி இருக்கிற அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லேருந்து எப்படி நம்ம ஆல்கேன்ஸை ஃபார்ம் பண்ணுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஐ ஹோப் இந்த ரியாக்ஷன்ஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா நிக்கில்ஸ் பயாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.